அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிபியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவுள்ளது நடப்பு நிகழ்வுகள் பகுதியிலிருந்தும் குறிப்பாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பகுதியிலிருந்தும் மிக மிக முக்கியமான ஒரு டாபிக் ஜிஎஸ்எல்வி மார்க் 3 கனரக ராக்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா சமீபத்தில் வந்து அக்டோபர் 23, 2022 அன்று 36 செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக ஏவப்பட்டது. இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. ஏன்னா வணிக நோக்கில் வந்து இந்த 36 செயற்கைக்கோள்களையும் ஏவியிருக்காங்க. இதனுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல குரூப் 2க்கு கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். சயின்ஸ் அண்ட் டெக் பகுதியிலேருந்து வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஜிஎஸ்எல்வி M3 கனரக ராக்கெட் ஏவப்பட்ட நாள் அக்டோபர் 23, 2022. ஏவப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்டது, ஸ்ரீஹரிகோட்டா ஃப்ரம் ஆந்திரப்பிரதேஷ். இந்த செயற்கைக்கோள்கள் பார்த்திங்கன்னா பிரிட்டனின் 36 செயற்கைக்கோள்கள் ஏவப்பட்டிருக்கு. வெற்றிகரமாக தகவல் தொடர்புக்காக ஏவப்பட்ட 36 செயற்கைக்கோள்கள் ஏவியிருக்கு. வணிக ஒப்பந்தம் இந்தியாவினுடைய குறிப்பாக இஸ்ரோவினுடைய நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனமும் பிரிட்டனுடைய ஒன் வெப் நிறுவனமும் இணைந்து தான் வந்து இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் 36 செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக இஸ்ரோ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்எல்வி M3 ராக்கெட்டுடைய உயரம் பார்த்திங்கன்னா 43.5 மீட்டர் உயரமும் 640 டன் எடையும் கொண்டது தான் இந்த ஜிஎஸ்எல்வி M3. பிரிட்டனின் ஒன் வெப் நிறுவனம், இந்த பிரிட்டனுடைய ஒன் வெப் நிறுவனம் பார்த்திங்கன்னா அரசு, வர்த்தகம், கல்வி பயன்பாட்டுக்கான, தொலைத்தொடர்பு சேவைக்கான செயற்கைக்கோள்களை வந்து அனுப்பியிருக்காங்க. மெயினாக இந்த 36 செயற்கைக்கோள்களும் எதுக்காக அனுப்பப்பட்டதுன்னா தொலைத்தொடர்பு தகவலுக்காக வந்து, தகவல் தொடர்பு சேவைக்காக வந்து இந்த செயற்கைக்கோள்களை அனுப்பியிருக்காங்க. அரசு, வர்த்தகம், கல்வி பயன்பாட்டுக்கான, தொலைத்தொடர்பு சேவைக்காக செயற்கைக்கோள்கள் அனுப்பியது. இதில் இந்த பிரிட்டனின் ஒன் வெப் நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவின் பாரதி தொலைத்தொடர்பு சேவை நிறுவனம் வந்து ஒரு முக்கிய பங்குதாரராக இருக்கிறது. 36 செயற்கைக்கோள்களின் மொத்த எடை பார்த்தீங்கன்னா 5400 கிலோகிராம். ஜிஎஸ்எல் M3 ராக்கெட்டில் ஏவப்பட்ட 36 செயற்கைக்கோள்களின் மொத்த எடை 5400 கிலோகிராம். அடுத்து நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிட்டெட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து வர்த்தக ரீதியில் செயற்கைக்கோள்களை அனுப்புவதற்காக தொடங்கப்பட்டது. குறிப்பாக வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை அனுப்புவதற்காகவும் உள்நாட்டில் செயற்கைக்கோள்களை அனுப்புவதற்காகவும், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அண்டை நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஏவுவதற்கான ஏவுதளம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி உள்ள நாடுகளுக்கு வந்து ராக்கெட்டை ஏவி அதன் மூலமாக வந்து வருமானத்தை பெருக்குவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இஸ்ரோவினுடைய நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம். இதை ஷார்ட்டாக NSIL சொல்லிடுவாங்க. இது ஒரு பொதுத்துறை நிறுவனம். இதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன் துரைராஜ். நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் ராதாகிருஷ்ணன் துரைராஜ். ஜிஎஸ்எல்வி MK3 ராக்கெட்டினுடைய பெயரை மாற்றிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக ஏவன இந்த இந்த ராக்கெட்டினுடைய பெயரை வந்து புதிதாக வந்து வச்சுருக்காங்க. என்னென்னா LVM3 என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அப்போது கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா LVM3 ராக்கெட் சமீபத்தில் ஏவப்பட்டதை பற்றி குறிப்பறைகள் அல்லது LVM3 ராக்கெட்டை பற்றி சிறு குறிப்பு வரைகள்னு கூட கேட்கலாம். ஸோ LVM3 தான் இப்போது லான்ச் பண்ண ஜிஎஸ்எல்வி M3 ராக்கெட்டினுடைய புதிய பெயராக வந்து மாற்றிருக்காங்க. இந்த புதிய பெயர் பார்த்திங்கன்னா LVM3. இது செலுத்து வாகனம் மார்க் 3 சொல்கிறாங்க. இந்த ராக்கெட்டில் இந்த LVM ராக்கெட் மூலமாக பார்த்திங்கன்னா 8000 கிலோகிராம் எடை வரை செயற்கைக்கோள்களை வந்து எடுத்து செல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் விண்ணுக்கு மனிதர்கள் அனுப்பும் விண்வெளி திட்டத்திலும் வந்து இந்த LVM3 ராக்கெட்டை தான் பயன்படுத்த போகிறாங்க. அப்போது நம்ம இந்தியாவை பொறுத்தவரை PSLV GSLVன்னு இருக்குது. அதில் குறிப்பாக PSLV என்பது துருவ செயற்கைக்கோள்களை செலுத்த பயன்படும் ராக்கெட்னு சொல்லலாம். GSLV என்பது புவி ஒத்திசைவு செயற்கைக்கோள்களை செலுத்து வாகனம். இந்த GSLVலே இப்போ பெயர் மாற்றிருக்கிறது ஒரே ஒரு ராக்கெட்டினுடைய வந்து பெயரை தான் மாற்றிருக்காங்க. அதாவது ஜிஎஸ்எல்வி M3 ராக்கெட்டினுடைய பெயர் புதிய பெயர் தான் LVM. மற்றபடி அந்த ஜிஎஸ்எல்வி என்றது பொதுவாகவே புவி ஒத்திசைவு செயற்கைக்கோள்களை செலுத்துறதுக்கான எல்லா செயற்கைக்கோள்களை செலுத்துறதுக்கு ஜிஎஸ்எல்வின்னு தான் சொல்லுவாங்க. அதில் ஜிஎஸ்எல்வி M3 ராக்கெட்டுடைய பெயரை மட்டும்தான் மாற்றிருக்காங்களே தவிர அந்த ஜிஎஸ்எல்வின்றது தொடர்ந்து அப்படியே இருக்குது. ஏன்னா அது புவி ஒத்திசைவு செயற்கைக்கோள்களை செலுத்துறதுக்கான ஒரு வாகனமாக தொடர்ந்து நீடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரோவினுடைய தற்போதைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா S. சோம்நாத். அப்போது ஜிஎஸ்எல்வி M3 ராக்கெட்டினுடைய புதிய பெயர் தான் LVM3 ராக்கெட். கொஸ்டின் வந்து LVM3 ராக்கெட் பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைகனு கூட கேட்கலாம். அல்லது சமீபத்தில் ஏற்பட்ட LVM3 ராக்கெட்டை பற்றி சிறு குறிப்பு வரைக அப்படின்னு 6 மார்க்கில் கேட்கலாம், பார்த்துக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்
TNPSC Group 2 Mains தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நாம் குரூப் டூ மெயின்ஸுக்கு பயன்படும் வகையில் கிட்டத்தட்ட ஒரு 60-க்கும் மேற்பட்ட வீடியோக்களை வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணியிருக்கு. அந்த வீடியோஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.